ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழக அரசியலில் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் ஒரு பொருள், நடிகரும் அதே போல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் அந்த கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைகிறார் அப்படின்ற ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்குது. இந்த செய்தி உண்மையா என்பதை அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளிடமும் நாம் பேசினோம். அதே போல திரு சரத்குமார் அவர்களிடமும் நாம் தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்து வந்தோம். ஆனா வந்து நமக்கு கிடைத்த தகவல் படி சரத்குமார் அவர்கள் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கலைக்கப் போவதில்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் வந்து திரு சரத்குமார் அவர்களே ஒரு ஆடியோ ஒன்று பகிர்ந்திருக்கிறாரு. அவங்களுடைய நிர்வாகிகள் அவ்வளவு கட்டுக்கோப்புடன் அந்த ஆடியோவை நம்ம கிட்ட கூட நம்ம பரிமாற விரும்பல அவங்க. ஆனா நமக்கு கிடைத்த தகவல் படி அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வதந்தியது, அதை யாரும் நம்பாதீர்கள், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சரத்குமார் பேசியிருக்கிறதா சொல்றாங்க. சரத்குமார் அவரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1996 முன்பிருந்தே அரசியல் அபிலாஷி இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து ஜெயலலிதாவோடு மிக நெருக்கமாக இருந்தவர். நாட்டாமைப்பட பிரச்சனை வரும்போது அதற்கு பிறகு திமுகவில், அதாவது 1996 அப்போ வந்து திமுகவின் ஆதரவில் வந்து இருந்தார். அதுக்கு பிறகு திமுகவோடு மிக நெருக்கமாக காணப்பட்டார். கலைஞரை அப்பா என்று அழைத்தார். கலைஞரோடு மிகவும் நெருக்கமாக பயணித்தார். திமுகவிலே இணைத்துக் கொண்டார். திமுகவில் இணைத்த பின்பு ஒரு முறை எம்எல்ஏவுக்காக நின்றார். அந்த எம்எல்ஏவில் வந்து அந்த ஒரு முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் முதல் முறை. அதற்கு பிறகு வந்து அவருக்கு நேரடியாக எம்பி பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. எம்பி ஆனதுக்கு பிறகு மீண்டும் வந்து திமுகவில் சில கருத்து வேறுபாடு காரணமாக முதலில் அவருடைய மனைவி போயிட்டு வந்து ராதிகா சரத்குமார் வந்து அதிமுகவில் இணைந்தாங்க. அதற்கு பிறகு சரத்குமார் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்தார். கொஞ்ச காலம் இருந்ததும் சரத்குமார் ராதிகா அவர்கள் வந்து வெளியேற அதிமுகவிலிருந்து வெளியேற நடிகர் சங்க தலைவராக இருக்கிறதுனால எனக்கு சில வேலை பளு அதிகமாக இருக்குன்ற ஒரு காரணத்தை காட்டி அவரும் அதிலிருந்து வெளியேறினார். வெளியேறிய பிறகு கிட்டத்தட்ட 2006-2007 காலகட்டத்தில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை அவர் வந்து நிறுவினார். அந்த கட்சியில் பலர் முன்னணியினர் வந்து இணைந்தார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு எம்எல்ஏ ஆனார். அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணியிலே இணைந்து எம்எல்ஏ ஆனார். எர்ணாவூர் நாராயணன் போன்றவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனாங்க. ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு எர்ணாவூர் நாராயணன் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு சரத்குமார் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. கருணாகராஜன் போன்றவர்கள் பாஜகவில் இருக்கிறவர்கள்லாம் ஏற்கனவே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தவங்க நமக்கு அப்படின்னு தெரியும். சரத்குமாரை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பாஜகவில் இணையிறாரு அப்படின்ற ஒரு செய்தி ஏன் உலா வருதுன்னா, கடந்த காலங்களிலே அவர் பாஜகவோட கூட்டணிக்கெல்லாம் தயாராக இருந்தவர், அதாவது மோடியோடு மிக நெருக்கமாக நின்று பயணித்தவர், மோடி வெற்றியை பாராட்டியவர், இந்த மத்திய அரசை பாராட்டியவர், மாநில அரசு எடப்பாடி அரசு போன்றவற்றை எல்லாம் வந்து நேரடி விமர்சனம் பண்ணாம ரொம்பவும் நெருக்கமாக இருந்தவர், ஓபிஎஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போன்ற பல சூழ்நிலைகள் இருக்கும்போது இன்னைக்கு அவர் வந்து முழுமையாக சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் இணைய போறதா ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருக்குது. இந்த செய்தியை அவர் மறுத்திருந்தாலும் அதை வந்து வலுவான தரப்பில் அவர் வந்து வெளிப்படையாக செய்திகளாக வரும்போது எந்த ஒரு ஊடகத்தையும் அழைத்து அவர் இதுவரைக்கும் பேசாத இருக்கிறது அதுவே ஒரு சந்தேகத்தை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா பாஜக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சரத்குமார் உண்மையிலேயே பாஜகவில் இணைய வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவில் சரத்குமார் இணைகிறாரா இணையாமல் போகிறாரா அல்லது சமத்துவ மக்கள் கட்சியிலே தொடர்ந்து அவர் செயல்பட போறாரா அந்த கட்சியை நடத்த போறாரா அப்படின்றது காலம்தான் தீர்மானிக்க போது. இந்த நேரத்தில் சரத்குமார் வந்து அந்த கட்சியை விட்டு கலைத்து விட்டு பாஜகவில் வருகிறார் என்ற ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருப்பதனாலேயே நாம கிடைத்த தகவலின்படி உங்களுக்கு சில விஷயங்களை நாம சொல்லியிருக்கோம். சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைய போகிறாரா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்க போறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பேசுவோம்.